ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பண்ணுறதுக்கு பெரிய அளவு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. பேசிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், நம்மளோட ஆடியன்ஸை நம்ம வந்து எப்படி என்கேஜ் பண்ணலாம், நம்ம பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டெய்லி நமக்கு பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சிம்பிளாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட பேர் ஜீவராஜ். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உங்களோட ஆடியன்ஸை வந்து ரெகுலராக உங்களோட போஸ்ட் மூலியமாக, கண்டென்ட் மூலியமாக வந்து நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, கண்டென்ட் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு போஸ்ட் அப்படின்னா, அந்த போஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ஃப்ரீ தான். ஸோ அதில் எல்லாமே வந்து ரெடிமேட் டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு தனியாக கேட்டகரிஸு, ஹோட்டல்ஸ்க்கு தனியாக கேட்டகரிஸ் இருக்கும், ஃபேஸ்புக்கு தனியாக வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்ஸ்டாகிராமுக்கு தனியாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, யூடியூபுக்கு தனியாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட்டாக அந்த கேன்வா அப்படின்ற ஆப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஹோட்டலுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த கேன்வா ஆப்பில் போனீங்க அப்படின்னா ஹோட்டலுக்குன்னு இருக்கிற டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ரெடிமேடாக இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணி உங்களோட ஹோட்டலோட அந்த பிராண்ட் நேம் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட லோகோ வச்சுக்கலாம். நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுறக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்ற அந்த டிசைன் எல்லாமே அந்த கேன்வாலே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் பேரை போட்டு எல்லாமே நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்றது எல்லாமே எடிட்டிங் பண்ணிக்கலாம், சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் உள்ளே போய் அந்த ஒவ்வொரு ஐக்கானும் என்னென்ன எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேன்வாவை வந்து நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நீங்க டூலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆட் வீடியோ மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுலேயே தனி டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 seconds வீடியோ, 20 seconds வீடியோ, 30 seconds வீடியோஸ் கூடிய டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட்லயும் போயிட்டு அதுல உள்ள அந்த இருக்கிற லெட்டர்ஸை மாத்திட்டு உங்களோட பிராண்ட் நேம் நீங்க மாத்திக்கலாம். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ, இப்போ என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க, நீங்க என்ன கேம்பெயின் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க எடிட்டிங் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாலே வந்து ப்ரோ ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்து பெய்ட் ஆப்ஷன். ஸோ அது இனிஷியலாக உங்களுக்கு அது தேவைப்படாது. இப்போ நார்மலாக நம்ம டெய்லி வந்து ஒரு போஸ்ட் போடுறதுக்கும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கும் அந்த கேன்வாவில் இருக்கக்கூடிய அந்த ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட், உங்களோட கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷனல் இமெயில் மூலியமாக நீங்கள் கேம்பெயின் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த இமெயில் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறது, உங்களோட பிஸ்னஸ் லெட்டர்ஸ் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறது, இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்றது இப்போ ரெடிமேடாக கேன்வாவில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ பிஸ்னஸ் லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு 200 words, 100 words நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து சேட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த சேட் ஜிபிடி வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட். கஸ்டமருக்கு நீங்கள் என்ன இமெயில் கேம்பெயின் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் கேம்பெயின் எப்படி வேணும் அப்படின்றத அந்த சேட் ஜிபிடி ஆப்பில் போய் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு இமெயில் வந்து அதுவே வந்து டைப் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இமெயில் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வந்து அனுப்பிக்கலாம். பிஸ்னஸ் கவர் லெட்டர் ரெடி பண்ணுறதுக்கு, ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சேட் ஜிபிடி உங்களால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேட் ஜிபிடி பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் கரெக்டான ஒரு ப்ராம்ப்ட் கீழே நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அந்த சேட் ஜிபிடி வந்து உங்களுக்கே ரெடி பண்ணி கொடுத்துரும். அது இன்விடேஷனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் கவர் லெட்டராக இருந்தாலும் சரி, இமெயில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒரு பிளாக் சம்மந்தமாக ஒரு போஸ்ட் ரெடி பண்ணணும், நீங்கள் என்ன கேட்டாலும், டெக்ஸ்ட் சம்மந்தமாக நீங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் சேட் ஜிபிடியில் உங்களுக்கு ரெடிமேடாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களோட கிளைண்ட்ஸுக்கோ கஸ்டமருக்கோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ண போஸ்ட்டை, நீங்கள் ரெடி பண்ண வீடியோ வந்து நீங்கள் எதில் ஷேர் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் தான் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறத விட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ரௌசர்ஸ் வந்து அதில் அந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, என்ன ரேட்டு, அதேமாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் என்ன, எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸ்க்குன்னே டிசைன் பண்ண ஒரு ஆப். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேஜை விசிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா தனியாக அதிலே ஒரு கிரியேட் பேஜ் அப்படின்னு சொல்லி காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களோட லோகோ நீங்கள் வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு பேக்ட்ராப் பிக்சர் வச்சுட்டு உங்கள் பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, ஹவர்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க,
அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் போட்டுட்டு அந்த பேஜை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அப்படின்றது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட பர்சனலான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் பேஜை வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஃபேஸ்புக் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற போஸ்டர் வீடியோவை வந்து ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இதை ரெகுலராக நீங்கள் வந்து இப்போ 1 மினிட் வீடியோவாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரீல்ஸில் வந்து போடுங்க. ஏன்னா பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் வீடியோ ரீல்ஸ் தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்றத உங்கள் ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் பேஜை வந்து யார் லைக் பண்ணுறாங்களோ ஃபாலோ பண்ணுறாங்களோ நீங்கள் போடக்கூடிய எல்லா போஸ்ட்டையும் அவங்களால வந்து பார்க்க முடியும். ப்ரொமோட் அ பேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ப்ரொமோட் அ போஸ்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் தேவைப்படுற ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பே பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு தடவை நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப்ல போனீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற டியூட்டோரியல் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண்டிப்பாக அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது போக பிஸ்னஸ் அக்கௌண்ட் சொல்லி தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபேஸ்புக்கோட ரிலே ஒரே கம்பெனி தான் வந்து இன்ஸ்டாகிராம். இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபேஷன் ப்ராடக்டாக இருக்குது, பியூட்டி ப்ராடக்டாக இருக்குது, இப்போ டெக்ஸ்டைலில் இருக்கீங்க, இப்போ வந்து மென்ஸ் வியர் ஆர் உமன்ஸ் வியர், ஃபேஷன் ஜுவல்லரி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான நீங்கள் உங்களோட போஸ்ட் நீங்கள் ரெகுலராக போடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் உங்களோட வீடியோஸ் நீங்கள் போடலாம். அதுலேயும் வந்து பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. ஒரு 500 ரூபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3000 to 5000 பீப்புள் வந்து ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ண முடியும். நியூஸ் பேப்பர் ஆட் கொடுக்கறத விட ஒரு கேபிள் டிவியில் போய் நம்ம ஆட் கொடுக்கறத விட ஃபேஸ்புக்கில் ஆட் கொடுக்கறது, இன்ஸ்டாகிராமில் ஆட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஆடை வந்து ஒரு ஆட் போஸ்ட்டை வந்து ஒரு ஆடாக கொடுத்துருக்கீங்க, அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த கம்ப்ளீட் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஒரு கோர்ஸ்லாம் படிக்கணும், இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணுன்ற அவசியமே வந்து கிடையாது. அடிஷ்னலாக ஃபேஸ்புக் குரூப்ஸில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்ஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ சென்னையில் ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் இன் சென்னை அப்படின்னே வந்து ஃபேஸ்புக்கில் குரூப் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிலேட்டடான ஃபேஸ்புக் குரூப்பில் மெம்பர் ஆகிக்கோங்க. உங்கள் கஸ்டமர் ஆடியன்ஸ் வந்து எந்த குரூப்பில் இருப்பாங்களோ அந்த குரூப்பை வந்து நீங்களும் மெம்பர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய அந்த போஸ்ட்டை வந்து அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே பார்க்கலாம். ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து அதில் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதில் வந்து கண்டக்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து கேம்பெயின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம், உங்களோட டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் எத்தனை நாள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, எல்லாமே அந்த ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்றது ஒரு ஆன்லைன் ஷாப் மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் அப்டேட்ஸ் கொடுக்கறது மூலயமா அதில் உள்ள எல்லா கேட்டகரியுமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்களே உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாலே உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான என்கேஜ்மெண்ட் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். நியூ கஸ்டமர் அண்ட் நியூ கிளையண்ட்டை வந்து உங்களால் ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் அதிகமான டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதிலேயே நீங்கள் வந்து வீடியோஸ் போடுறது மூலயமா உங்கள் பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ வந்து ரீல்ஸில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ரீல்ஸ் வந்து ஒரு வாரம் பார்ப்பாங்க, 10 நாள் பார்ப்பாங்க. வேறஸ் நீங்கள் யூடியூப்பில் உங்கள் பிஸ்னஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து ஒரு வீடியோவா போடுறீங்க அப்படின்னா வருஷக்கணக்கா அந்த வீடியோ வந்து கஸ்டமருக்கு காட்டிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட டைமை பொறுத்து உங்களால டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா யூடியூப்லயும் நீங்க வந்து ஒரு சேனல் ஓபன் பண்ணிக்கங்க. டெலகிராம் ஆப்ல வந்து நீங்க அந்த டெலகிராம் ஆப்லயும் ஒரு சேனல் வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. உங்களோட ரெகுலர் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கங்க. டெலகிராம்ல புதுசா வரக்கூடிய ஆடியன்ஸுக்கும் உங்களோட டெலகிராம் குரூப்பை ஷேர் பண்ணி அதுல வந்து மெம்பர் ஆகிட்டாங்க அப்படின்னா ரெகுலரா உங்களோட ஆஃபர்ஸை வந்து நீங்க அப்டேட் பண்றது மூலியமா ஒரு நியூ ப்ராடக்ட் நீங்க லான்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த டெலகிராம் சேனல்ல உங்களால் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு போஸ்ட் படிக்கணும்னு அவசியமே கிடையாது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்
நம்மளோட சேனல்ல நம்ம வந்து ரெகுலரா பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, ஜீவா.